இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது என உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் தெரிவித்தார். ஆவடி அடுத்த கோவில் பதாகையில் இந்திய சுவிசேஷ திருச்சபை இசிஐ தூய யாக்கோபு ஆலயத்தில் 50வது பொன்விழா மற்றும் சிறப்பு ஆராதனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுவிசேஷ திருச்சபை இசிஐ தூய யாக்கோபு ஆலயத்தின் 50வது பொன்விழா மற்றும் சிறப்பு ஆராதனை கூட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. போதகர் சார்லஸ் வெஸ்லி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட பேராயர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இசிஐ சென்னை பேராயத்தின் பேராயர் திருமதி கதிரொளி மாணிக்கம் கலந்து கொண்டு ஆலய பொன்விழாவிற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் திருச்சபை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் டாக்டர் ஆனந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் ஆலய துதிப்பாடல் நிகழ்ச்சியில் ஆண்டவரை நோக்கி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பாடி துதித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய பேராயர் கதிரொளி மாணிக்கம் இந்திய திருநாட்டில் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்காக வருகின்ற அரசாங்கம் சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மத நல்லிணக்கத்தை உருவாக்கி அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று பேசினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் ஆனந்தன், கடந்த 50 ஆண்டுகளாக இந்த பகுதியில் கோவில் பதாகையில் உள்ள இந்த தேவாலயம் அனைத்து கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைக்கும் உரிய ஒரு தேவாலயமாக உள்ளது என்றார். மேலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது என்றும் மத்தியில் வரப்போகின்ற அரசாங்கம் அனைத்து மதத்தினரையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ஆண்டவருடைய மகிமை குறித்து பேசுகையில் ஃபாதர் சார்லஸ் வெஸ்லி ஒருநாள் 12 மணிக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு மத்திய அரசு ஊழியரை காப்பாற்றுவது கடினம் என்று தெரிந்தும் ஆண்டவர் மேல் பாரத்தை போட்டு முயற்சி செய்ய சொன்னார். சட்டத்தால் முடியாது என்று தெரிந்தும் மனதில் நம்பிக்கை வைத்து முயற்சித்து ஆண்டவரின் கிருபையால் அதிசயமாக அந்த நபரை தண்டனையிலிருந்து நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று அவர் ஆண்டவரின் மகிமையை பெருமிதத்துடன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட பேராயர்கள், கிறிஸ்தவ மத போதகர்கள், ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் பொன்விழா ஆண்டு சிறப்பு ஆராதனையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்.